வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். வரத்து குறைந்துள்ளதால் பருவநிலை மாற்றத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி மகசூல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டு முழுவதும் 40,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கிருஷ ணகிரி, போச்சம்பள்ளி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிளம்பங்கலம், சூளகிரி, தளி, ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு அறுவடையாகும் தக்காளி ராயக்கோட்டையில் உள்ள தக்காளி சந்தைக்கும் ஓசூர் கிருஷ்ணகிரி சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக தைப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, கோயம்பேடு உள்ளிட்ட சந்தைகளுக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது, விலை உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏக்கருக்கு ₹1.50 லட்சம். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி விவசாயிகள் தெரிவிக்கையில், இதை தைப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் தக்காளி நடுவு செய்யப்பட்ட 75 நாட்களில் இருந்து ஜூலை இறுதி வரை அறுவடை கிடைக்கும். ஒரு ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்ய நாற்று குச்சி கட்டுதல், மருந்து தெளித்தல் உட்பட பராமரிப்புக்காக ₹1.50 லட்சம் செலவாகிறது. வெயில் தாக்கத்தின் காரணமாக நட்பாண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து தக்காளி செடிகள் பூக்கள் தருணத்தில் காய்ந்தன. மேலும் கோடையில் பெய்த மழையின் காரணமாகவும் செடிகளில் தண்ணீர் தேங்கி அழுகின. இதனால் தைப்பட்டத்தில் தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது, சந்தைக்கு வரத்தும் குறைந்துள்ளது. ஓசூர் ராயக்கோட்டை சந்தையிலிருந்து தினமும் 2,000 முதல் 3,000 டன் தக்காளி வெளி மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு செல்வது வழக்கம். தற்போது தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. ராயக்கோட்டை சந்தைக்கு தற்போது 800 முதல் 1,000 கிரேடு, ஒரு கிரேடு 25 கிலோ கொண்ட ஒரு பாக்ஸ் மட்டுமே இது போன்றதை வருகின்றது. ராயக்கோட்டை சந்தையில் நேற்று 1 கிலோ கிரேடு தக்காளி 1,700 முதல் 1,800 ரூபாய் வரை விற்பனையானது. சில்லறை விற்பனையில் 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையானது. இழப்பீடு வழங்க வேண்டும் என தற்போதுதான் ஆடிப்பட்டத்தில் தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். அதனை அறுவடை செய்ய 3 மாதங்களாகும். எனவே வரும் மாதங்களில் தக்காளி விலை குறைய வாய்ப்புள்ளது. பருவநிலை மாற்றத்தால் தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் தக்காளி சாகுபடியை ஊக்குவிக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என, தரமான விதை மூலமும் உற்பத்தி செய்யப்பட நாற்றுகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் இவ்வாறு என விவசாயிகள் கூறுகின்றனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லூர் பஞ்சாயத்து நல்லூர். இந்த மாதிரி தக்காளி நட்டுமா? 50,000 செலவாரு சார். இது எல்லாம் சுகராக வந்துடுச்சு. நாங்கள் எவ்வளோ பண்ணணும் கடல் பாம்பில் வரக்கடல நேமா மருந்து தரமாட்டாங்க. இந்த நார் கூட நேமா தரமாட்டாங்க சார். இல்லை, அது மாதிரி எதை போட்டோமோ அது ஆகலை. இது மாதிரி எங்களுக்கு சார் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஒரே கரை போட்டுக்கிறீங்களா? ஆமாம் சார், ஒரே கரை போட்டுக்கிறேன். எவ்வளவு நாள் வெள்ளாம சார் இது? இது 5 மாசம் 4 மாசம் உள்ள. இப்போ எதையாவது வெள்ளாம அறுத்தீங்களா காய் கொஞ்சம்? அவ்வளோதான், ஒரு 2,000 அறுப்பு அறுத்துருக்கு. அவ்வளோ இப்போ என்ன ரேட்டு போட்டு தக்காளி? தக்காளி 1,400 ரூபா 1,500 ரூபா பாக்ஸா? ஒரு பாக்ஸ். எவ்வளோ கிலோ வருது? 24 கிலோ 23 கிலோ. இப்போ வந்து இது தக்காளி எவ்வளோ தானே, இது எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க? அதுக்கு 1,000 சார், ஒரு 80,000 மேலே இருக்கு. மருந்து கடையில் ஒரு வாட்டை மருந்து வச்சா 3,000 4,000 ரூபா. இது பேசாய் போட்டால் அது சுருக்கு ரோகம் எப்படி வருது? இது இந்த மலைக்கு இந்த மாதிரி தூரலாம் சொல்ல அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் இப்போ எல்லாம் அடித்தானே இருக்குமா? அது இன்னும் எவ்வளோ அடித்தாலும் அது கண்டாட முடியாது. இந்த மணி மூட்டத்துக்கும் இந்த மலைக்கும் இதனால தான் இந்த மரணம் அப்படி தான் வரும் சார். அவங்க சொல்லுவாங்க அந்த மழை பெய்வதெல்லாம் அடிக்கணும், அது அடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம் வந்து. இன்னைக்கு இது படித்தா மாதிரி கொஞ்சம் நேரம் மழை வந்துடும், அது போச்சு. விலை அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ரோகம் வந்து ரோகம் வந்து. ஆமாம் சார், ஆமாம் சார். விலை நல்லா இருக்கும்போது விளைச்சல் நல்லா ஒரு 2,000 போனா போதும், 2,000 மிச்சம் பாக்கணும். அது மழை வந்தா அதுவும் இல்ல. ஓ சூப்பர், நன்றி.